திருமுறையின் பெருமைன்னு சொல்லும்பொழுது பண் வந்து திருமுறையில் பண் பயன் மொழிப்பயன் என்று முதல்ல சொன்னேன். அந்த பண்பயனில் நமக்கு வந்து திருமுறை பண் இல்லை என்றால் கர்நாடக இசை தோன்றி இருக்க முடியாது என்பது நான் வெப்சைட் உள்ள செய்திகளெல்லாம் எடுத்துனேன் சொன்ன நினைவு இல்லையா? வேண்டுற மையினுடைய வெப்சைட் எடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப 72 மேலகர்த்தாக்கள்ன்ற வெப்சைட் பேர் அது தெளிவாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அதை முல்லை பெரும்பாலும் முல்லைப்பன் அதெல்லாம் நம்முடைய அரிக்காம்போஜராகவும் நம்முடைய மோகனராகும். இப்போ வந்து கர்நாடக இசை என்று சொல்கிறது அந்த சுரம் சரிகமாக பார்த்தனி இல்லை சுரம் போட்டு ஏழு சுரங்களை ஏடிசிங்காக இசைப்பேனாக என்னுடைய தோழமை இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம தலைவர் ஐயா கேட்டுக்கிறாங்க அதனால அப்படின்னு நம்ம எங்கள் தலைவர் சொன்னாங்க எங்கள் மேடை தலைவர் அவர்கள் தலைவர் ஐயா கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதனால தலைவர் ஐயா கேட்டதுக்கு எங்களுடைய தலைநாயகரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன் நான். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அரிகாம்போதியில் உள்ள நம்முடைய ஒரு திருத்தாண்டத்தை சொல்லி அது கர்நாடக இசையில் ஒரு சுரம் பண்ணால் ஏற்றுக்கவே இல்லை. அரிகாம்போதியினுடைய பிரயோகம் அது வந்து மேல கர்த்தாராக ஐயா என்கிட்ட சொன்னாங்க 28வது மேல கர்த்தா அதனுடைய சுரஸ்தானங்களே ரொம்ப அற்புதமான சுரஸ்தானங்கள் தான் அந்த அப்புறம் சுவாமியில் அதை கையாண்டிருக்காங்க. எல்லா உலகம் கமபதனி தவம் கமபதனி தவம்
இப்படி பண்ணோம்னா நம்ம முழுக்க முழுக்க சங்கீதம்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள போயிடுவோம். நன்றுடையானை தீயதிலானை, நன்றுடையானை தீயதிலானை கமபத பமகமகரி சரி கணன்றோடை இப்படி பாடணும். ஆனா திருச்சிராப்பள்ளி சுவாமி எய்தாப்ல நிற்பாரா? ஞானசுந்தரபெருமான் விபுலானந்தருடைய உரையில பார்த்துருக்கோம், விபுலானந்தருடைய இது நூல் வந்து யாழ் நூல், அதுல ரொம்ப ரொம்ப அற்புதமான யாழ் நூல், அதுல ரொம்ப அற்புதமான செய்திகள்லாம் நம்மளை குறிக்கப்படுகிறது. ஆனால் ஏன் சுரஸ்தானம் போட்டு பாடாமல்? இப்போ ஒரு உதாரணம், இந்த செய்தி வந்ததுக்காக நான் சொல்லிட்டு என்னுடைய நேரத்தை குறிக்கிறேன். இப்போ நல்லாவே சொல்லுங்க. என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே, என்ன மாதவம். இது ஜனரஞ்சகமா இருக்கும். ஆனா அப்பர் சுவாமிகள் அந்த சேர சென்னறியப்பட்ட போய் நிற்க முடியும். மாதவம் செய்தனை நெஞ்சமே. இதெல்லாம் காரண காரியத்தோட பிரியம் வச்சிருக்காங்க. அதனாலதான் வேற்று ராகத்தை பாடக்கூடாது, இந்த பன்முறையோடைய பாடணும். இது இன்னொரு செய்தியை நான் ஐயாட்ட சொல்லியிருக்கேன், ஐயா உங்களுக்கு சொல்லக்கூடிய நேற்று நேரத்தை நம்ம நிறையா சாப்பிட முடியுது, உங்கள் அடுத்தவங்க நேரத்தில் சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு இது சொல்லுவாங்க, மூன்று நாயன்மார்கள் வெவ்வேறு காலகட்டங்கத்தில் பிரயோகப்படுத்திய ஒரே பண், ஒரே சூழ்நிலையில் அதை ஐயா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னா அது சொல்லுவாங்க. இப்போ இந்த அரிகாம்பதி ராகத்தை திருத்தாண்டகம் எங்களுடைய குறிஞ்சி பண் ஃபுல்லாக அப்படி தான். ஞானசுந்தர பெருமான் திருவிழிமலையில் போய் கேட்குறார், அவர் எவ்வளோ பெரிய போல்டா நான், அவர் என்ன சொல்கிறார் நேர வாசி தீரவே காசன். ஆனால் அதே ஞானசுந்தர பெருமான் அந்த படும்போது உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே, நீ என்னைய பெரிய ஆளுங்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாம் கேட்குறாரு. அந்த பண்ணு வந்து ஒரே இந்தளம் தான், ஆனால் அதனுடைய சொல் வந்து என்னமோ பெரிய தடை வச்சிருக்காங்கிற அப்படிப்பட்டவங்கிற அப்படிப்பட்டவங்கிற. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அகிலினை பொருளான மலர் கூட நல்லா மலர்ந்துருக்கு, உயர்ந்தினையான இந்த பொண்ணு அழுது கிடக்கிறான், இது கூட உனக்கு தெரியாதயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பேற்பட்ட ஞானசுந்தர பெருமான் திருவிழிமலையில் போகும்போது இந்த குறிஞ்சிக்கு ஒரு ரிக்வஸ்ட் தன்மை உண்டு அதில் சொல்கிறாரு. அந்த ரிக்வஸ்ட்டை தான் பின்னால் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எட்டான் மரக்கேனில் வச்சிருக்காரு. எட்டான் மரக்கேன் எழுமைக்கும் எம் பெருமானையே உற்றாயென்று. அவர் நினைச்சிருந்தாருன்னா மகத்தில் பொங்கதோர் சனி எனக்கு ஆனாயின்னு சொன்னவரா போய் ரிக்வஸ்ட் பண்ண போறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த சூழல்ல இந்த மாதிரி பண்ண போட்டாதான் அந்த அந்த ஒரு உணர்வு அடிமை உனக்கு நான் அடிமைப்பா, நீ என்ன போய் பண்ணிட்டேன், நீ என்ன நீ என்னை கண்ணை பறிச்சுட்ட அப்படின்னு சொல்லி போயிடுவேன் கேட்கறது நாகரிகமாக இல்லை. அதனால காரணகாரத்தோட பண்களை வைத்திருக்கிறார்கள், பண்முறையில் உருவாமட்டியும் பண்ணிட்டு வராங்க. இந்த கர்நாடக இசையினுடைய இது மூலாகத்தும் நாட்டுப்புறதிலேருந்து அதன் பிறகெல்லாம் நம்முடைய ஞானசுந்தர பெருமானும் நாவுக்கரச பெருமானும் அழகாக பாடி வச்சுருக்காங்க. இதில் தான் பாடுது, இந்த இதுதான் அதனுடைய வேறுபாடு. இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய அரிகாம்பதி ராகத்தினுடைய இந்த தேவாரத்தினுடைய பண்களுக்கும் அதே மாதிரி கர்நாடக சங்கீதத்தினுடைய வேறு, அதாவது அது சுரம் தான், சுரம் போட்டு பாடினா அதனுடைய இறையாண்மை போயிடும். அதனால தான் பெரியவங்க வேணாம் அப்படின்னு அப்படியும் சுரம் போட்டு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பெரிய பெரிய ஊதுவாமத்தியில் வச்செல்லாம் பண்ணியிருக்காங்க சுரஸ்தானத்தோடு. அது நடைமுறையில் வர்றது இதுவாக இல்லை. இந்த காரணத்தை இறையாண்மையினுடைய குறிக்கோளையும் சொற்கட்டுகளையும் நம்ம பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அதை நம்ம வந்து இப்படி வச்சிருக்கோம். நிறைவு பெற்றுவிட்டீர்களா? ஒரு பிறப்பில் செய்கின்ற நல்வினை தீவினை அடிப்படையில் அடுத்தடுத்த பிறப்பில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்று விதி உதவி சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த பிறவிகளிலும் மனித உறவு எடுப்பது
வாய்ப்பு இருக்கிறதா? ஒவ்வொரு பிறவியிலும் வேறு வேறு உருவமா அல்லது மனித வடிவம் பெற வாய்ப்பு உண்டா? நான் சொல்றத நாவுக்கரசர் சொன்னே சொல்லலாம், குழுவாய் பிறக்கினும் புண்ணியா ஒன்றி என்பனத்தின் சொல்ற. ஒருவேளை அடுத்த பிறவி நம்ம செய்யற தீவினைக்கு ஏற்ப குழு பிறவி கூட அமையலாம். மனித பிறவி இஸ் நாட் அஷ்யூர்டு பண்ண நெக்ஸ்ட் பிறகு. ஆனால் இந்த பிறவியை மதித்திடுங்கள் இப்பிறவி என்று சொன்ன மாதிரி இந்த பிறவியை செய்ய வேண்டிய நல்வினை செய்து இறைவன் திருவடி பிறவிக்கு வாய்ப்பு பெறுறதா நல்லது. அடுத்தது நெக்ஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி போடாங்க, டையோவர்ட்டில் நெக்ஸ்ட் பர்த்து எல்லாம் வேண்டாம். இந்த பிறவிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அது சைவ சித்தாந்த தெளிவு பெற்று திருமுறையோடு தொடர்பு வைத்துக் கொண்டு திருக்குறள் நெறியில் வாழ்ந்து இறைவன் திருவடியை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய. அறிவியல் முன்னேற்ற உலகிலே வாழ்கின்ற நாம் ஏதாவது முறைகள் ஏதாவது திருமறைகள் சொல்லி வணங்குவதன் மூலம் உடல் வியாதி குணமடைகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை நான் கூட நேற்று சொன்ன நினைவு இருக்குது. என்ன அதாவது நம்ம எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் மாயவர்க்காரர், அவர் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் இந்த விதிகள் புத்தகத்தை படிச்சிருக்காரு. நம்ம மொத்தம் 700,000 காப்பி வெளியாயிருக்குன்னு அது சொன்னல, திருவடர் ஆதீன பதிப்பு 700,000 காப்பி வெளியாயிருக்கு தான் மேக்சிமம் காப்பி ஆக திருவடர் வெளியாயிருக்கும். 700,000 காப்பி குண்டாய் வெளியே போயிட்டு இருக்கு, இப்போ 800,000 ஓடிட்டு இருக்கு பிரிண்டில் இல்லை அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் பிரிண்ட். அதாவது அந்த அவர் என்ன செய்யறாரு, பறிச்சுட்டு போய் இந்த ஆங்கிலத்தை அவருடைய மாணவர்களுக்கு சொல்லியிருக்காரு. எம்எஸ் சோதியம்பட்டி அவர்கள் சொன்ன பொழுது மாணவர்கள் கேட்டாங்கன்னா, ஐயா வந்து விதியை வெல்ல முடியும் மரியாதை என்று இறைவன் திருவிழா என்று சொல்ல நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டேஷனை படிங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க மதம் வேதம் அவங்கவுங்களுக்கு உரியது. இஸ்லாமியர் குரான் படியுங்கள், குரான் உள்ள வேலை செய்யும் உங்களுக்கு, ஆனால் அந்த மதத்தில் இங்கே நம்பிக்கை வைத்திருந்தாங்க. கிறிஸ்தவ பைபிள் படியுங்கள், இந்துக்கள் வந்து வைணவர்கள் வந்து 4,000 படியுங்கள் திவ்யபிரமணம், சைவர்கள் வந்து திருமணங்கள் படியுங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எம்ப சொல்லியுமே தெரியாத இந்த மாதிரி இந்த பரணம் படிக்கிறதுக்கும் விதியை வருவதற்கும் என்னையா சம்மந்தம் கேள்விக்கிட்டாங்க. அப்போ அவருடைய எம்ப சொல்லியுமே தெரியாதவர்கள் அங்கேருந்து நம்மளுடைய குருமாசன் என்னுடைய குருமாசனியானவர்களுக்கு ஒரு கடிதம் சொல்லிட்டார். இந்த மாதிரி இந்த வைத்தியநாதன் எழுதின புத்தகத்தை படித்தேன், அதில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அது வந்து என்ன சம்மந்தம் மாணவர்கள் கேட்குறாங்க, அவரை வச்சு எனக்கு கொஞ்சம் விளக்கி தர சொல்லணும். சரின்னு அந்த சிராக்ஸ் சொன்னேன், நான் திருவிடை மருந்து பேசுகிறேன், குருமாசன்யானம் இருக்கு எழுந்திரத்தில் போய்டுவாங்க திருவாவூர்துறை, அதுக்கு 10 கிலோமீட்டர் உண்டு சிராக்ஸ் வந்தது. அப்போ அவர் எப்போ அங்கே வராரோ அவர் நேரில் விளக்குறேன் சுவாமின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். அப்போ அவர் நேரில் ஒரு மாதம் 20 நாள் கழிச்சு வந்தார். அப்போ அவர் வந்திருக்கார், நீங்கள் வந்துட்டு 7 நாள் விளக்கணும் அப்படின்ட்டாங்க குருமாசன்யானம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொன்னேன், எல்லாருக்கும் தெரியும் அந்த செய்தி. ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றது என்னெல்லாமோ சாப்பிட்றோம். நான் பினாங்கு போனப்போ அந்த சாப்பாட்டை பற்றி சொன்னோன்னே என்ன நான் எனக்கு அதிகமாயிட்டு இருந்தேன். இந்த மலேசிய நாட்டில் பினாங்குக்கு என்ன சிறப்புன்னு என்ன, சாப்பாடு சிறப்பாக கிடைக்கிற விட இந்த நாடு ஒன்று தான் அப்படின்னா பினாங்கு. பினாங்கில் சாப்பிட்றதுக்குன்னா நிறைய பேர் அங்கே போவாங்கண்ணா. சாப்பிட்ற உணவு சாப்பிட்றது மட்டும்தான் நாம் செய்கிறோம், இந்த உணவு எப்படி செரிக்கிறதுக்கு யாருக்கா தெரியுமா, எவ்வளோ செரிக்குதுன்னு தெரியுமா, எப்படி செரிக்குதுன்னு தெரியுமா, செரிமானம் எப்படி ஏற்படுது, டைஜஷன் செரிமானம் புரியல அந்த தமிழ், ஜீரணம்ன்றது வடக்கு தான் புரியும் போடுறீங்கன்னா, அந்த செரிமானம் எப்படி ஏற்படுதுன்னு தெரியல என்ன பேருக்கு, தெரிய முடியாது அது நமக்கு, அது இறைவன் செயல். என்னென்ன உறுப்புகளை எப்படி போய் வச்சு நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் ரத்தத்துக்கு உள்ள போகணும், நரம்புக்கு உள்ள போகணும், சதைக்கு உள்ள போகணும், எலும்புக்கு உள்ள போகணும், ஆப்போஷன் பண்ணி அப்புறம் தேவையில்லாத கழிவுகளை பெருமளவில் தள்ளுறதுங்கிற வேலை வந்து சிவபெருமான் செய்வாங்க. ஒவ்வொரு உடம்புலையும் அப்படி செட்டாக அமைச்சிருக்காங்க. அதுபோல் எப்படி உணவு பசிக்கு உணவு உண்பது நம்முடைய அன்றாட பணியாக இருக்கிறதோ, அதுபோல் நம்ம துன்பத்தை துடைப்பதற்கு இந்த திருமுறை படம் செய்வதோடு நம்ம வேலை முடிஞ்சு போகுது. அந்த சாப்பாடு செரிமானமாகிறதுக்கு எப்படி இறைவன் அந்த மிஷினரிலாம் ஒழுங்காக வச்சு செய்கிறோன்னா, இந்த திருமுறை படம் செய்கிற அந்த ஒழுங்காக துன்பத்தை பசியை போக்குகின்ற உணவு போல துன்பத்தை போக்குறது திருமுறைகள். இந்த பசியை போக்க உணவு பசியை போக்கிவிட்டு எப்படிலாம் உங்கள் உடலுக்கு வலு கொடுத்துருதோ, அவர்கள் திருமறை படரத்தை செய்யும் பொழுது உங்கள் உயிருக்கு ஒரு வலு ஏற்படும். சும்மா பார்க்க முடியாது, சும்மா மேலோட்டமாக ஏதாவது அறிவியல் உலகம் மண்ணாங்கட்டி உலகம்னு சொல்கிறாங்க. என்ன அறிவியல் உலகம், அறிவியல் உலகம் என்ன தெரியுமா உங்களுக்கு, இன்ஸ்டேபிள் வேர்ல்டுன்னு ஒரு வந்து ஆட்டம் ஆட்டம் ஆட்டம்னா இந்த மைக்ரோ இன்டிவிசிபிள் தட் விச் இஸ் இன்டிசிபிள் போடுறது ஆக்பெடிச்சிருல ஏடிஓன்னு பார்த்துட்டு ஆக்பெடிச்சிருந்தீங்கன்னா போட்டிருப்பான். பிரிக்க முடியாத பொருள்னா அறிவியல் உலகம் முடிச்சிருந்தது, நிலையில்லாத உலகம் தான் அறிவியல் உலகம்.
அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வர விட்டு புரோட்டோன் எலக்ட்ரான் நியூட்ரான்ஸ்லாம் பிரிச்சுக்கிட்டான். அது அவன் பிரிச்சின எலக்ட்ரான் வந்த பிறகுதான் இவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது சேஞ்சபிள், அறிவியல் உலகம் சேஞ்சபிள், அது விஞ்ஞான உலகம் மாறக்கூடியது. விஞ்ஞான உலகத்தை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம விஞ்ஞான உலகத்தில் நாம் இருக்கிறோம், விஞ்ஞானம் என்றும் மாறாதது. திருமுறை படனம் நிச்சயமாக உங்களை உயிரிக்கும், எக வாழ்விலே உங்களுக்கு எல்லா துன்பங்களும் நீக்கும், பரவாழ்விலே உங்களை இறைவனை திருவடி போய் சேர்க்கும் என்பது நான் சொல்வேன். முக்காலும் சத்தியம் 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 முக்காலும். அதாவது அவங்க அறிவியல் உலகம் சொன்னாங்க, மருந்தை பிரச்சனை, அதாவது டாக்டர் கேன் கிவ் ஒன்லி மெடிசன்ஸ், காட் ஒன்லி கேன் கியூர் த டிசீஸ். எக்ஸாக்ட்லி. நமக்கு வந்து நல்லா மருந்தை கொடுக்குறாரு, நல்லா படித்தவர் தான் டாக்டர், ஆனால் அந்த மருந்து நமக்கு வேலை செய்யணுமே, அதை வந்து இறைவன் செய்கிறான். அதுக்கு துணையாக நம்ம திருமலை பாடலை படிக்கிறோம். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் எனக்கு கண் மருத்துவமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் திருமலை பாடல்களை படிப்பேன், டாக்டர்கிட்டே போகிறேன், அதே சமயத்தில் திருமலை பாடல்களையும் படிக்கிறேன். அதனால் வந்து டாக்டர் நல்ல மருந்து கொடுக்குறாரு, அது எனக்கு வேலை செய்வதற்கு திருமலை பாடல் உதவி செய்யுது. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டிய வழிய நம்ம வந்து திருமலை பாடலை படித்தா மட்டும் போதுமா அல்லது டாக்டர் மட்டும் போதுமான்னு, ஒவ்வொருவருக்கும் அது வேலை செய்ய வேண்டும் அல்லவா. நமக்கு ஏற்ற மருந்தை அந்த நேரத்தில் டாக்டர் கொடுப்பதற்கு இறைவன் அவருக்கு திருவிழா பார்க்க கூட்டு கொடுக்க வேண்டும். எல்லாமே இறைவனை வேண்டி செய்வோம். என்னுடைய மனைவி எந்த மருந்தை சாப்பிட்டாலும் பேராயிரம் முறை பாடித்தான் மருந்து சாப்பிடுவோம். எந்த மருந்தை கொடுத்தாலும் பேராயிரம் முறை பதிவு தான் சொல்லித்தான் முடியும். நாங்கள் வீட்டில் மருந்து சாப்பிட்டாலும் இந்த ஒரு மதியத்தை படிக்காமல் சொல்லதில்லை. ஏன்னா மந்திரமும் தந்திரமும் மருத்துவமாய் தீராமை தீர்த்தனால திருமலை பாடலுக்கும் பேராற்றல் உண்டு, வியாதியத்துக்குரிய ஆற்றல் உண்டு. நான் அனுபவத்தில் சொல்றேன். நன்றி. கோயில் சொத்து பொதுவாக இருக்கக்கூடிய சொத்து, அதை எடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் கோயில் சொத்து தனக்கு மட்டும் நாசம் அல்ல, தன் மரபுக்கே வழி வழியாக வருகின்ற மரபுக்கே அழிவு உண்டாக்கும் என்பதற்காக பொது சொத்தை நாம் தன்னலத்துக்கு பயன்படுத்தி விடக்கூடாது, தீய வழிகளில் செலவழித்துக் கொள்ளலாம். அது எதற்காக ஒரு உரிமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த படமடி எழுதப்பட்டது. எனவே சிவன் சொத்து அப்போ பிரம்மாண்ட சொத்து பலனாக உண்டாக்காதுன்னு கேட்டாங்க. பொதுவாக சிவன் என்பது ஒரு இறைவனை குறிக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு இலக்கணத்தில் ஒரு கருத்து உண்டு, நஞ்சுண்டவன் செத்து போவான் அப்படின்னு ஒரு படமடி ஒரு வார்த்தை வார்த்தை சொல்கிறேன். இப்போ நஞ்சுண்டவன் சாக மாட்டான்னு கேட்டுக்கிறேன். பொதுவாக உள்ளதுதான் சிவன் சொத்து குரலாசம்னா கோயில் சொத்தை நம்ம எடுத்து செலவழிக்க கூடாது என்பதுதான் அங்கே சொல்லப்பட்ட கருத்து. அடுத்தது பொதுவாக அடிக்கடி கேள்வி இருக்கிறது, மாணிக்க வாசகரை ஏன் 63 நாயன்மார்களை சேர்க்கிறேங்கிறது இந்த தடவையும் கேட்டிருக்காங்க. 63 நாயன்மார்கள் வந்து திருத்தொண்ட தொகை அடிப்படையாக வைத்தான் திருத்தொண்ட திருவந்தாதி பெரியவான எழுந்தது. திருத்தொண்ட தொகையில் மாணிக்க வாசகர் சொல்லப்படாவிட்டால் அது வந்து மாணிக்க வாசகரை 63 நாயன்மார்களில் ஒருவராக சேர்க்கவில்லை என்று தெரிந்து கொண்டால் போதும். அதுக்கு அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டுக்க அதையும் நான் சொல்லிவிடுகிறேன். அதாவது என்ன சொன்னால், செட்டியார்கள் சிவனை விட முருகனை அதிகம் விரும்புவார்கள் எதனால் அப்படின்னு கேட்டுக்காரு. பதில் சொல்ல வேண்டிய கடமை தான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நகரத்தாரும் முருகனும் சொல்லி கூலி வந்து குடமுழுக்கு விழாவில் ஒரு கட்டுரை எழுதினேன். பொதுவாக வந்து நகரத்தாரை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறது அவர்கள் கோயில் வழி கொடியினர். கோயில் வழி கொடியினர்னா அந்த நகரத்தாரில் வந்து மற்ற கோத்தில் இருக்கிற மாதிரி 9 கோயிலுக்குள்ளே ஒரு பிரிவாக தான் இருக்க முடியும். 9 கோயிலும் சிவன் கோயில். அதனால் இந்த தேவசம் செய்யும்போது எந்த கோத்திரம் மட்டும் சிவகோத்திரம் என்று தான் சொல்கிறது மரம். எனவே இவர்கள் அடிப்படையில் சைவர்கள், அதில் ஒன்றும் ஐயமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற கோவன் வரலாம்னு பார்த்தா ஒரு சாவன் நோன்பியெல்லாம் வருது, அது ஒரு காலம். ஆனால் இந்த நகரத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்த பிறகு பார்த்தா முழுக்க முழுக்க அவர்களெல்லாம் கோயில் வழி குடியினர். அந்த கோயில்கள் அனைத்தும் சிவன் கோயில்கள். அந்த அடிப்படையில் பார்க்குறோம். அந்த அடுத்தாற்போல் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அவருடைய குலதெய்வ மாதிரி. அதாவது செட்டிநாட்டில் வந்து குன்றக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை மையமாக வைத்து தான் அந்த வட்டகை என்று சொல்லக்கூடிய ரீஜன் பிரிக்கப்படுது. வடக்கு வட்டகை கிழக்கு வட்டகை இதெல்லாம் பிரிக்கப்படுது. குன்றக்குடி ஒன்று. அதுக்கெடுத்தால் போல நகரத்தார்கள் தன்னுடைய வியாபாரத்துறை போது பழனியோட ஒரு தொடர்பு வைத்திருந்திருக்காரு.
இதெல்லாம் கல்வெட்டில் வரக்கூடிய சாமிகள். அதனால் பழனி தொடர்பு இருக்கனால முருகப்பெருமானை வந்துகிறார்கள். இன்னொரு திருமுறை சாமி என்னவர் சொன்னால், என் முருகப்பெருமானுக்கு செட்டின்னு பேர், செட்டி அப்பனை என்று சுந்தரர் பாடுறாரு. சிவபெருமானை சொல்லும் போது செட்டிக்கு அப்பன் பாடுறாரு. அதனால் முருகப்பெருமானை செட்டி என்று சொல்வது மரபு. அதனால் முருகப்பெருமானை செட்டி சொல்வது அந்த மாதிரி மரபு. ஏன்னா அடுத்தாற்போல் அவர்கள் வந்து திரைகடலோடையும் திரவியம் தேடுகிற காலத்தில் முருகப்பெருமானுடைய வேர் இருக்கிறதே அது அவர்களுக்கு பெருந்துணையாக இருந்திருக்கிறது. அதனால தான் அவர்கள் வந்து கோவில்களெல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலெல்லாம் முருகப்பெருமானையை வைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த மாதிரி முருகப்பெருமானை தன்னுடைய வழிபாடு கடவுளாக கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம். சிவபெருமான் அவர்களுக்கு இருந்தாலும் வழிபாடு கடவுளாக கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வேர் பூசை செய்வது காவடி எடுப்பதெல்லாம் வைத்திருக்கிற காரணத்துக்கு பல பேரில் வைத்திருக்கிறார்கள். முருகப்பன், வள்ளியம்மை, தேவாரன் எல்லா செட்டியார்கள் பேரில் இருக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த ஒரு கட்டுரை சிவனடியாக இருந்தாலும் முருகப்பெருமான், முருகப்பெருமானுக்கு அனுபவிச்சு வரனே பேர். அதனால அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய சிவபெருமானுக்குள்ள திருவிழாக்களை எல்லாம் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முருகப்பெருமானுக்கு செய்வார்கள். அந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில தான் வருது. அடுத்து ரொம்ப சிம்பிள் சாதாரண கேள்வி வந்து கேட்டிருக்காரு, தை இப்போ சிவராத்திரி தை மாசத்துல வந்தால் மாசு மாசத்துல தான் எல்லாமே தெரிஞ்சது மாசு மாசத்துலாம் வரக்கூடியது. சரி, சொன்னார்கள் முதல்வர் அவர் தொடர்புடைய சொல்ற அந்த சித்தாந்தம் வந்து சொன்னார்கள். எங்களுடைய குருநாதர் சித்தாந்தத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. என்ன சித்தா அவர் ஒரு புதிய விளக்கம், சித்தென்றால் அறிவு, அறிவு அடிப்படையில் அமைந்த ஒரு தத்துவம். அறிவு அடிப்படையில் அமைந்த தத்துவம் சொன்னால் சித்தும் அறிவுடைய பொருள் ஒன்று, அறிவற்ற பொருள் ஒன்று, சொன்னால் தெரியும் சொன்னால் தெரியாது என்று மூன்று பொருள் அடிப்படையில் அமைந்திருக்கு. அதனால உலகத்தில் இருக்க தத்துவங்களே அறிவு அடிப்படையில் அமைந்தது சித்தாந்தம் தான். ஒன்று அறிவு முற்றும் அறிவுடையவன் ஆண்டவன், அறிவற்ற பொருள்கள் என்று ஜடம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, தெரிஞ்சா தெரிய சொல்ல சொன்னால் தெரியும் சொல்லாத தெரியும். எனவே பதிவு சுபாசம் என்ற இந்த மூன்றுமே அறிவு அடிப்படையில் அமைந்திருக்கிற ஒரு தத்துவம் சித்தாந்தம் என்று சொல்வார்கள். என்னுடைய அவங்க எங்களுக்குள்ள குருநாதர் என்ன சொல்லியிருக்காங்க படித்தாங்கன்னா, அவரை வந்து இந்தியாவில் சைவத்தை பரப்பணும் தெரியும், ஏன்னா மலேசியா சிங்கப்பூர்ல சைவத்தை பரப்ப வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள். ஏதோ என்ன எங்களால் முடிந்த செயலை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நம்முடைய செய்ய சமயத்தில் இறைவன் உருவமற்றவன் என்று ஒரு நிலை அவன் நமக்காக இறங்கி நம்முடைய வழிபாட்டுக்காக அவன் உருவம் எடுத்து வருகிறான். அவன் வருகிற பொழுது மூன்று வகையான உருவத்தை எடுக்கிறான். ஒன்று அருவம், இன்னொன்று உருவம், அருவம்னா ஸ்பேஸ். உருவம் என்று சொன்னால் நம்ம பார்க்கக்கூடிய வழிபாட்டுக்குரிய மூர்த்தங்கள். அரு உருவம் என்பதா சிவலிங்கம். இதுதான் நம்ம இதில் வந்து சொல்றேன். இப்ப சிதம்பரத்துக்கு போனால் நடராஜ பெருமான் உருவ திருமேனி, ரகசியத்தில் இருக்கிறது இருக்கிறவா அது வந்து அருவ திருமேனி. அங்க இருக்கிற லிங்கம் இருக்கிறதா மல ஒரு லிங்கம் வைத்திருப்பாரு, நாலு பேரும் அபிஷேகம் செய்வாரு, அது அரு உருவ திருமேனி. அந்த அரு உருவம் என்பது, அதாவது உருவம் என்பது ஷேப், அருவம் என்பது ஷேப்லெஸ், அதாவது அரு உருவம் என்பது ஷேப்லெஸ் ஷேப். இந்த சிவலிங்கம் என்பது அரு உருவ திருமேனிக்கு அடையாளம். இதை வந்து சேர்க்கிறார் சாக்கிய நாயனார் புராணத்தில் சொல்றார், லிங்கம் என்ற சொல்லுக்கு குறி என்று பேர், ஒரு அடையாளம், சிம்பல் என்று பொருள். அது சொல்றபடி சொல்றாரு, காணாத அறிவினுக்கும் அந்த காணும் குருவினுக்கும் நிழலாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். நிகழ்குறி அது ஒரு சிம்பல். அது என்னன்னா அருவுக்கும் அரு உருவ உருவத்துக்கும் இடைப்பட்ட அரு உருவம் சிவலிங்கம். இதுதான் நம்முடைய தத்துவம் சொல்வது. இதற்கு மேலாட்டுக்காரர்கள் புதிய வகையான விளக்கங்களை எல்லாம் கொடுத்து நம்முடைய அதாவது சமயத்தை பாடுபடுத்துகின்றெல்லாம் பேசுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தேவையில்லா. நம்முடைய சமயம் சொல்கிற விளக்கம் இதுதான், அருவுருவ திருமேனியாக சிவலிங்கத்தை வழிபாடு செய்வோம். அருவுருவ திருமேனா உருவம் இருக்கு, ஆனால் என்ன உருவம் என்று கண்டுபிடிக்க முடியாத நிலை இருக்கிறனால சிவலிங்கத்தை சொல்கிறோம். அடுத்து ஐயா இப்போ பேச்ச சொன்னார்கள், திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த லிங்கோத்வம்னு சொல்லி பரமரேடிகள் வந்து அந்த தீயாக இருக்கின்ற உருவம் தான் சிவலிங்கம் என்று எழுதியிருக்கிறார். தீக்கு வந்து உருவம் காட்ட முடியாது, அதனால ஒரு அதிர்ஷ்டேப் இருக்கு, ஆனால் என்ன உருவம் என்று சொல்ல முடியாது. அதனால அந்த தீ வடிவம்தான் இந்த சிவலிங்கம் என்று மரமரடிகள் எழுதுகிறார்கள். இதுதான் முதல்ல உள்ளது. அடுத்தது இந்த லிங்கத்தை வழிபாடு செய்வது இருக்கிறதே, அது ஐயா போல சொல்ற சிவபூஜை செய்கிறவர்கள் வழிபாடு செய்யணும். வீட்டில் வைத்து அதற்காக சிவபூஜை எடுத்துக்கொண்டு லிங்கத்திற்கு பூஜையெல்லாம் போட வேண்டும், அபிஷேகம்லாம் செய்யலாம். அது ஒன்று, அந்த மாதிரி இருக்கிறதா லிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். கூடிய மற்றவர்களெல்லாம்
உருவத்திருமேனிகளை வைத்து வழிபாடு செய்யலாம். ஒழிய லிங்கத்தை வைத்து வழிபாடு செய்வது என்பது அதுக்கு முறையாக செய்ய வேண்டிய ஒன்று. அடுத்து வந்து பெண்கள் அந்த வழிபாடு செய்யலாம் என்றால் பெண்களும் சிவபதி செய்வது உண்டு. அந்த வேறுபாடுகள் ஆன்மாவில் வந்து ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு கிடையாது. அதனால எல்லாருமே அந்த வழிபாட்டை செய்யலாம் என்பதுதான் சொல்ல வேண்டிய செய்தி என்று நினைக்கிறேன். மலேசியாவில் என்ன கேள்வி கேட்டேன், நான் மலேசியா நான் அஞ்சாவது இடம் வந்துட்டேன். நான் மாணவர் முத்திருச்சி மாணவர் சித்தாந்த மாணவங்கிறாங்க, அவர் கேள்வி கேட்டாங்க பெண்கள் வந்து தீட்சை பெற்றுக்கொண்டு சுவாமிக்கு அவருடைய அபிஷேகம்லாம் பண்ணலாமா வைக்கலாமா ஒரு கேள்வி கேட்டாங்க. அது செய்யலாம் பெண்கள், சைவத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் வேறுபாடு கிடையாது. சைவ பெண்களுக்கு தீட்சை உண்டு, எல்லாம் தீட்சை உண்டு, அப்படியே தீட்சமாக கொண்டு வந்து செய்யலாம். இன்னும் ஒரு கேள்வி, நுட்பமான ஒரு கேள்வி கேட்டார், அது பெண்கள் பக்கம் வந்து அந்த கேள்வியை எப்படி கேட்கறதுன்னு கேட்காமல் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். விளக்கமான பெண்கள் கோயிலுக்கு செல்லலாமா, சிவ பூஜை செய்யலாமா, விளக்கு பூஜை செய்யலாமா, இன்னொரு கேள்வி கேட்டார். அது தொடர்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, நன்றாக செய்ய ஒரு செய்தி சொல்வார, திருப்பனந்தாள் என்று ஒரு காலம் நம்முடைய தமிழ்நாட்டிலே அங்கே எஜமான் சாமி கேப்ப கூட புதுசாக இணைய எஜமான் சாமி இருக்கிறாரு. அந்த தலத்தில் ஒரு இங்கே இருக்கு பணந்தாள் பணந்தா ஈஸ்வரர் ஒரு அந்த குருக்கள் வந்து வெளியூர் போன்றதுனால தன்னுடைய மகளை பெரியவளானவர் தான் பூஜை செய்தது, நீ ரெண்டு நாளைக்கு எனக்காக நீ பூஜை செய்ததுன்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். அந்த பெண் வந்து பூஜை எந்த நேரத்தில் அந்த டிஸ்சார்ஜ் வரும்னு சொல்ல முடியாது. அந்த பெண் வந்து பூஜை செய்யணும்னு இருக்கும்போது அந்த பெண் இதாகிட்டு உடனே அதை நாணி கோணி நிற்கிறார். அப்போ பெருமான் என்ன பண்ணானா, அந்த லிங்க வடிவத்தை இந்த பணந்தா லேசன் தன் தலையை லேசாக சாய்த்து பண்ணுங்கிற மாதிரி இருக்கார். அவள் அப்புறம் பூஜை பண்ணிட்டா, சிவபெருமான் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. விளக்கம்னா இஸ் தான் ஆர்டினரி நேச்சுரல் கோர்ஸு, இதில் போய் என்னத்துக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அவளுடைய திருவிழா குறிப்பு அவள் அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டாள். அந்த லிங்கத்தை நிமித்துவதற்காக வேண்டி ஏகப்பட்ட பேரை யானையெல்லாம் வச்சு எடுத்து பார்த்தாலும் முடியல. அவனா பார்த்து சாஞ்சிட்டான், இன்னைக்கு சாஞ்சிருக்கும் நல்லா பார்த்தா திருப்பிட்டு போனால் தெரியும். அது குமரிக்கலை என்ன ஒருத்தர் சேர்ந்து கயத்தில் கயத்தை கட்டிட்டு கழுத்தில் கேட்டு கட்டி நிறுத்தி பார்த்தாரு, கொஞ்சம் நின்றார். அவர் நாயனார் அடியால் வந்ததுனால கொஞ்சம் இன்னும் அந்த வளைவு மாறல. பெண்களுக்கு என்று தனி ஒரு நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் 33% போராட்டம் இருக்காங்க. ஆனால் இந்த சைவத்தில் வந்து என்னென்னு சொல்லக்கூடாது, தமிழ் மக்கள் இருக்கிறதுல நம்ம சைவத்தில் பெண்களுக்கு 50-50 வந்து சேவரும்னு அனாதியை கொடுத்துட்டார். நான் பிஸ்கட்டு பேரை சொல்லலை, சிவபெருமான நிலையை சொல்கிறேன். 50-50 50-50 அதாவது செம்பாலி வந்து பெண்களை கொடுத்துருக்கலாம் பெருமான். அதாவது பெண்கள் வந்து சைவத்தில் இழிந்தவர்கள் அல்ல, சமமானவர்கள். என்ன கேட்டால் நான் என் வகுப்பில் என் மாணவர்கள் சொல்கிறது வீட்டில் பொண்டாட்டி பேச்சு கேளுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வெளியில் நிறைய சுற்றுறோம், பிஸியாக இருக்கிறோம், பீஸ் ஆஃப் மைண்டு வேணும். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா மனைவி பேச்சு கேட்கணும்னா முன்னு போவோம். பாருங்க எல்லாரும் முதல்ல சிரிப்பு கை தட்டலாம சிரிச்சுமுலர் உயிரின் அளவு ஒரு பசுமாட்டின் முடியை 100,000 கூறாக எரித்தால் அதில் ஒரு கூறு உயிரின் அளவு என்கிறார் சித்தாந்த பாடத்தில். உயிர் வியாபகம் எது சரி, அதான் திருமந்தத்தில் வர்ற செய்தி வந்து நமக்கு செய்தியை விளக்குவதற்காக உபச்சாரமாக சொல்லப்பட்ட செய்தி அது உண்மையில். திருமணத்தில் பல இடங்களில் உபச்சார செய்திகள் இருக்குது. அப்பப்போ எதை எதை எப்படி எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள உண்மை உபச்சாரம் உபச்சாரம் என்பது சற்று மகிழ்பட அது சொல்கிறது ஒரு பழக்கம் உண்டு. ஐயா தெரியுமா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விவகாரம் மாதிரி ஒரு உயர்ந்த உத்தமனை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையில் அவர் தான் பெரிய உத்தமனா, அது உபச்சாரம். அதுபோல் சொல்கிறது இது. அதனால் உயிர் வந்து அருவம், அருவம்னு சொல்கிறத சொரூபம்னு சொல்லுவோம். சிவபெருமான் சொரூபம், உயிர் சுரூபம், ஆணவம் சுரூபம், கண்மம் சுரூபம், மாயை சுரூபம், சைவத்தில் எதுவும் எல்லா 5 பொருளும் உள்பொருளும் சைவ நிலைநாட்டு சித்தாந்தம் நிலைநாட்டுறதுக்கு ரொம்ப அறிவியல் வேணும். அறிவுடைய பொருள் வந்து பிரிச்சிடலாம். ஆட்டம் ஆணவம் அணு என்பது அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருளா? ஆட்டம் அறிவற்ற பொருள்.
அது உருவமுடையதா அருவமா அருவருவமா என்னது அணு உருவம் உருவமுடையது மைக்ரோபெயின் மைனாரிட்டியாக தான் உருவமுடையதா இல்லைன்னா அது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் பிரிச்சு இன்டிவிசிபிள்னு போட்டான் அது டிக்ஷனரியில் போட்டான் அந்த அன்றைய அறிவியல் உலகம் அது இன்டிவிசிபிள் சொல்லிச்சு இன்றைய அறிவியல் உலகம் ஆட்டத்தை பிரித்து மூணாக பிரிச்சிச்சு புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அது கூட சுவாமி சித்பவன் அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார்கள் எப்படி யார் யார் கேட்போம் அப்படி மெய்ப்பிடுதல் அன்பர் என்ற திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லுக்கிடுங்க அவர் சித்பவன சுவாமி வந்து வேதாந்தியாக இருந்தாலும் அவர் சொல்லு ஒரு அருமையான கருத்து இருக்குது புரோட்டான் இஸ் ரெட் இன் கலர் எலக்ட்ரான் இஸ் ப்ளூ இன் கலர் அண்ட் நியூட்ரான் இஸ் எல்லோ இன் கலர் என்ன அர்த்தம் தெரியுதா பானம் லிங்கத்தினுடைய பானம் புரோட்டோன் லிங்கத்து அந்த ஆவுடை வந்து எலக்ட்ரான் அந்த நடுவில் அந்த பந்தம் பண்ணது பந்தனம் நம்ம சொர்ண பந்தனம் சுக்கலிங்க சுவாமி சொர்ண பந்தனம் மதுர சுக்கநாதர் அந்த பந்தனம் வந்து மஞ்சள் நகம் புரோட்டோன் கீழே எலக்ட்ரான் நடுவில் நியூட்ரான் அதனால அந்த சுவாமி சித்தவங்க சொல்கிறார் திருவாசனத்தில் ஒரே இடத்துல சொல்கிறார் அதனால் இது வந்து அங்கங்கே உள்ள செய்தியை சொல்கிறார் திருமந்திரத்தில் செய்தி சொல்கிறார் ஆனால் அருவப்பொருள்கள் அருவப்பொருள்னா கண்ணுக்கு தெரியாத பொருளை பற்றி பேசுகிறது சைவ சித்தாந்தம் அது உண்டு என்று நிரூபிப்பதே பெரிய காரியம் அதுதான் சித்தாந்தம் செய்திருக்கு அது கேள்வி அவர் சித்தாந்த பாடத்தை உயிர் வியாபகம் என்று சொல்றதுதான் சரி திருமந்திரத்தில் உபச்சாரமாக சொல்லப்பட்ட செய்தி என்று கொள்ள வேண்டும் அது ரெண்டாவது கேள்வி உயிர் வியாபகமானால் ஒரு உடலுக்குள் இருக்கும் உயிர் பலவாக ஒன்றா ஒரு உடலில் ஒரு உயிர் தான் இருக்குது சில சில சந்தர்ப்பங்களில் இந்த ஒரு இது ஒன்று தெரியுமா அது மல்டி ஒரே மனிதன் ரெண்டு விதமான மனிதன் மல்டிபிள் பர்சனாலிட்டி அந்த மாதிரி ஒரு இது வறுமை அது மாதிரி சில பேருக்கு ரெண்டு விதமான உயிர் உயிர் மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம கந்த புராணத்தில் ஒரு அருமையான செய்தியை கட்சி பிசிவாஜி எல்லாரும் கொண்டு வராது சூரன் பதுமன் என்று ரெண்டு உயிர்கள் அந்த உடம்புக்கு இருந்திருக்குது அந்த சூரனை வதம் செய்து அவனை வந்து எப்பவும் வதம் செய்தவன உடலைத்தான் வதம் செய்கிறார் நம்ம இறைவன் வந்து உடலைத்தான் பிரிப்பாரு தவிர உயிரை கொல்ல உயிரை கொல்ல முடியாது உயிர் வில் நாட் பி டையிங் உடல் தான் இறக்கும் என்ற உயிர் இறக்காது இறப்பது உடல் தான் அதை வச்சுக்கணும் இறந்து உயிரா என்றால் உடலை விட்டு உயிர் பிரிகிறது இந்த பொருள் தான் நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டியதில்ல ஆனால் என்ன ஆயிடுன்னா உடம்பு அந்த சூரன் வந்து மயிலாகவும் பதுமன் வந்து சேவலாகவும் மாறினான் என்று கந்த புராணம் பேசுகிறது இதெல்லாம் நம்ம சில உண்மைகளை புரிந்து கொள்ளுங்க புராணங்கள் வைத்து கந்த புராணம் நம்ம சொந்த புராணம் சைவ சித்தாந்த உண்மைகளை புராண வாயிலாக அழகாக எடுத்து சொல்கின்ற ஒரு புராணம் அதனால் கந்த புராணத்தை படித்த நமக்கு எல்லா சந்தேகங்களும் நீங்கும் ஆக உயிர் வியாபக பொருள் தான் ஆணாமலத்தை பற்றி இருப்பதால் உயிருடைய வியாபகம் குறைந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம வந்து வியாபகமான ஆள் அப்படின்னா கொஞ்சம் பரந்த மனப்பான் உள்ளவன் அர்த்தம் ப்ராட் மைண்டட் மேன் சொல்லுவாங்க குறுக்கட் மைண்டட் மேன் ஆணவ மதத்தை ரொம்ப பிடிச்சிட்டு இருக்காங்க அர்த்தம் உயிர் வியாபகமான பொருள் தான் உயிர் பல அன்று ஒன்று தான் மண்புழுவை இரண்டாக வெட்டினால் அது இரண்டு புழுவாக உருவெடுக்கிறது அப்பொழுது இரண்டு உயிரா அல்லது ஒரு உயிரா மண்புழு ஒரே உயிர் தான் உடம்பு வேறுபடும் பொழுது அந்த மண்புழுவில் உயிர் வந்து ரெண்டு உடம்புக்கும் தனித்தின் உயிராக போயிருது வெவ்வேறு உயிர் அது இப்போ அந்த ஒரு தாயினுடைய உடல் தந்தையினுடைய உடல் வந்து ஜீன் வந்து பல உயிர்களை வருது இல்லையா அதுபோல இப்போ ஒரே தந்தை ஜீன் தான் கொடுக்குறான் அந்த ஜீன்லேருந்து சோ மெனி சோல்ஸ் ஒரு தாயினுடைய உடம்பு தான் பயிற்சி அதாவது கட்டட தொழிற்சாலை மாதிரி உடல்களை உற்பத்தி பண்ணுற இடம் வந்து தாயினுடைய உடல் உயிர் ஜீன் வந்து உயிர் உயிருக்கு ஆதாரமாக இருப்பது ஜீன் அதுபோல் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு உயிர் தான் காயமாக உள்ளது இன்னும் சொல்ல போனால் உடம்புக்குலாம் ஆயிரத்தெட்டு பொருட்கள் ஆயிரத்தெட்டுன்னு ஒரு எண்ணிக்கைக்காக சொல்லுது இன்னியூமரபிள் பொருட்கள் உள்ளே இருக்குது இல்லையா அதனால் புழு உடம்பு ரெண்டாக எடுத்த புழு பிரிந்து வருகிறது வந்தாலும் கூட அந்த ரெண்டு புழுவும் தனித்தனி உடம்பாக வந்து தனித்தனி உயிராக ஆகிவிடும் என்று சொல்லி சைவ சிறந்த அடிப்படையில் அது தான் இருக்குது எனக்கு இதெல்லாம் பற்றி எங்கள் ஐயா ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணியாச்சு நாங்கள் செய்திகளுக்கு ஒன்றுமே இல்லை வெளியே கொடுத்து விட்டாரு காரைக்காலமையார் காலத்தால் முந்தியவர் அவருடைய பாடல பதினாறாம் திருமுறை அமைத்திருக்கிறார்கள் திருமுறை 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர் அவருடைய பாடல்களை வந்து ஒரு சமயக்குறவருக்கு முற்பட்டவராக
அதான் சில கேள்வி எடுத்தாங்க. அதான் நம்முடைய திருமுறை வைப்பில் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களை முதலாக முதல் திருமுறையாக வைத்திருக்கிற மூன்று திருமுறைகளாக தேவாரத்தில் வாசம் ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய சைவர்களுக்கு அந்த கால சூழ்நிலையில் தலைவராக விளங்கியவர். சைவம் காக்க வந்த ஒரு வேதி என்று சொல்லப்பட்டும் ஞானசம்பந்த பெருமான். எனவே சைவ சமயம் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு நாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் தலைமையேற்று நடந்தவர். அதனால ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறை பாடல்களை முதல்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் வைத்தார். அப்புறம் பிறகு சுந்தரர் என்று அந்த வைப்பு முறை. இந்த காரைக்கால காலத்தை அமைந்ததால் மூத்த திருப்பதிகம் என்று பெயர் வைத்தது. எனவே கால அடிப்படையில் நம்முடைய திருமுறை தொகுப்பு அமையவில்லை என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு காரணம். அடுத்தது திருமுறரை பற்றி கேட்கிறாங்க. திருமுறை 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்றெல்லாம் நம்முடைய சமய அடிப்படையில் சொல்கிறோம். ஆய்வு அடிப்படையில் அது கீர்த்தி 5வது நூற்றாண்டை சார்ந்த நூல் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அந்த நோக்கில் பார்க்குற பொழுது கால அடிப்படையில் வந்து சமயக்குறவர்கள் ஞானசம்பந்த பெருமானுக்கு முற்பட்டவர் திருமுறை. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. என்றால் திருவாவூர்துறைக்கு போனபடி தான் தமிழ் மாணவன் கம்பளன் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஞானசம்பந்த பெருமான் 6வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது முன்னவராக இருந்தாலும் கூட இந்த அது தோத்திரமும் சாத்திரமும் கலந்த நூலாக இருக்கிறதுக்காகத்தாலும் ஐயா அவர் சில செய்திகள் சொன்னார்களோ சைவ சமயத்திற்கு சில சமயங்களில் அது ஒரு உபச்சார வழக்காக சில முரண்பாடான கருத்துக்கள் இருப்பதாலும் அது வந்து பின்னாடி சொல்லப்பட்டது. முதல்ல சொல்லப்பட்டதுல பக்தி நூல்கள் இது சாத்திரமும் கலந்ததுனால தோத்திரமும் சாத்திரமுமாக இருக்கிறதுனால பத்தாம் திருமுறையாக திருமந்திரம் இந்த அடிப்படையில் வைக்கப்பட்ட ஒரு நூல் என்று தெரியணும். கால அடிப்படையில் திருமுறைகளை தொகுப்பு செய்யவில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தமிழறிஞர்களில் ஒரு பகுதியினர் தமிழில் உள்ள ஆன்மீக நூல்களை அதன் கருத்துக்களையும் ஏற்க மறுப்பதன் காரணம் என்ன? இப்படிப்பட்டவர் தமிழறிஞர் என்ற புகழுக்கு எந்த வகையில் உரியவர் கிடைக்காது? அதாவது பொதுவாக தமிழ் அறிவு என்று சொன்னால் அது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம். இலக்கியங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் இருக்கிற இலக்கியங்கள் அதில் முக்கியமானது பக்தி இலக்கியம். அடுத்தது தமிழுக்குள்ள ஒரு தனித்தன்மை என்று சொல்கிற பொழுது ஆங்கில மனிதத்தின் மொழி பிரெஞ்சு தூதியின் மொழி என்றாலும் சொன்னால் தமிழ் பக்தியின் மொழின்னு தெரியுது. பக்தி இலக்கியத்தை எடுத்துவிட்டால் தமிழில் வந்து பலது குறைந்து விடும்னு தான் நினைக்கணும். பக்தி இலக்கியம் ஒரு முக்கியமான ஒன்று. அதனால் நீங்கள் வந்து பக்தி நம்புறீங்களோ நம்பரே கடவுள் அது வேறு விஷயம். பக்தி இலக்கியம் என்றால் என்ன என்ற ஒன்றை தெரிந்து கொள்ளாவிட்டால் தமிழஞ்சலாக இருக்க முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது இந்த மாதிரி தான் ஒரு சில கேள்விகள் தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஒரு கேள்வி இருக்காங்க, அது ரொம்ப எளிதான ஒன்று. இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் லட்சுமி சரஸ்வதி பார்வதி இவர்களுக்குள்ள உறவு முறை என்ன? ஈசன் உமையம்மை உறவு நமக்கு தெரிந்ததே, பார்வதி தேவியின் சகோதர விஷ்ணு, இப்படி இவர்களுக்கெல்லாம் உறவு என்ன முறை? இதெல்லாம் வந்து கதைக்காக இறைவன் ஒருவன் முன்னாடி கூட பேசுகிறார், ஒன்றே உலகம் ஒருவனே தேவன்னு. இறைவன் ஒருவன் தான், அவனை பல்வேறு வகையாக நம்ம வந்து உருவங்களாக வைத்து இப்போ வழிபாடு செய்கிறோம். அந்த உருவங்களுக்கிடையே ஒரு வேற்றுமை கூடாது என்பதற்காக ஒரு சமநிலை தர வேண்டும் என்று அந்த உறவு முறையெல்லாம் வைத்திருக்காரு. உதாரணமாக வைணவத்திற்கும் நம்முடைய சைவத்திற்கும் இடையே ஒரு பகை வராமல் என்பதற்காக இந்த உறவு முறையை வைத்து வழிபாடு அமைத்திருக்காங்க. இதெல்லாம் கதைகளை ஒழிய இதில் வந்து நம்ம வேறு உள்ளே இருக்க கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒழிய அந்த கதையை முற்றும் எடுத்துக்கொள்வது சரியானதாக ஆகாது. Jump in the